கீழே விழலாம், எந்திரிக்கணும். டிப்ரெஷனுங்கிறது டெம்பரரியாக இருக்கலாம், ஒரு நாள் ரெண்டு நாள் இருக்கலாம், ஒரு நாளைக்கு டிப்ரெஷன் இருக்கலாம். நெக்ஸ்ட் டே யூ மஸ்ட் ஹேவ் அ குட் ஃப்ரெண்டு. அந்த ஃப்ரெண்டுகிட்ட நான் மனசில் இருக்கிற குறைகளெல்லாம் சொல்லணும். அதுக்கு தானே ஃப்ரெண்டு. டிப்ரெஷன் அதிகமாக இருந்தால் பசி எடுக்காது, தூக்கம் வராது, பெட்டை விட்டு எந்திரிக்க மாட்டோம், எந்த விதமான சுறுசுறுப்பு இருக்காது, வேலை மேலே இஷ்டம் இருக்காது, வேலையை ராஜினாமா பண்ணிவிடுவாங்க. பெரிய சிங்கம் வந்தால் கூட நாய் குறைக்கும், அது தெரியாது, சிங்கம் கடிச்சு போகணும், நாய் தைரியமாக குறைக்கும். இந்த மாதிரி மனுஷனுக்கு மனசு தான் முக்கியமான பாயிண்ட். பரீட்சையில் ஃபெயில் ஆனால், இல்லை காதலில் தோல்வியானால் டிப்ரெஷன் ஆகிடுறாங்கல்ல. பேங்க்கில் கடன் வாங்கணும், கடன் கட்ட முடியல, டிப்ரெஷன். உடம்புல இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு மெடிசன்ஸ் இருக்குது, ஆனால் மனசில் உருவான பிரச்சனையினால் உடம்பு எப்படிலாம் பாதிக்கப்படுது? உடம்புங்கிறது ஒரு 100 ஆர்கன்ஸ் இருக்குது. கண்ணு, மூக்கு, காது, மயிறு, தோல், ஈழு, ஹார்ட்டு, மூளை, லங்ஸு, நுரையீரல், கல்லீரல், மண்ணீரல், இந்த சின்ன சிறுநீரகங்கள், ப்ராஸ்டேட், யூட்ரஸ், நிறைய ஆர்கன்ஸ் இருக்குது. வைட்டல் ஆர்கன்ஸுங்கிறது 5, மூளை, இருதயம், நுரையீரல், கல்லீரல், சிறுநீரகம், ரத்தம், அதோட ஆர்கன், லிக்விட் ஆர்கன்ஸ். அந்த 6 ஆர்கனுமே கண்டுபிடிக்கலாம், டெஸ்ட் பண்ணி கண்டுபிடிக்கலாம், ஸ்கேன் பண்ணலாம், பிளட் டெஸ்ட் பண்ணலாம். இதை விட முக்கியமான பவர்ஃபுல் ஆர்கன் எதுன்னு கேட்டிங்கன்னா மைண்டு. மனுஷனுக்கு மனசு தான் பவர்ஃபுல் ஆர்கன். தி பவர் ஆஃப் த மேன் இஸ் பவர் ஆஃப் ஹிஸ் மைண்டு. எவனுக்கு மனசில் உறுதி இருக்குதோ அவன் தான் வீரன். கையும் கால் நல்லா இருக்கு, ஆரடி இருக்கான், ஜாம்பவான்மா இருக்கான், ஊ அப்படின்னு ஓடிடுவான். மனசு ஸ்ட்ராங்காக இருந்தால், இப்போ ஒரு பெரிய சிங்கம் வந்தால் கூட நாய் குறைக்கும், அது தெரியாது, சிங்கம் கடிச்சு போடணும், நாய் தைரியமாக குறைக்கும். அந்த மாதிரி மனுஷனுக்கு மனசு தான் முக்கியமான பாயிண்ட். மனசுங்கிறது ஏழைகளை பார்த்தா ஒரு பச்சாதாபப்பட்டு பணம் போடுறாங்க, சாப்பாடு, அது நல்ல மனசு. மற்றவர்கள் சொத்துக்கு ஆசைப்படாமல் இருக்கிற மாதிரி நல்ல மனுஷன். படித்தது மற்றவங்க சொல்லிக் கொடுக்குற மாதிரி நல்ல மனுஷன். தர்மப்பிரபு இருக்கிற மாதிரி நல்ல மனுஷன். திருடுறான், கொலை பண்ணுறான், பொய் சொல்கிறான், கொள்ளையடிக்கிறான், மற்ற பெண்கள் மேலே ஆசைப்படுறான், கெட்ட மனுஷன். மனசுங்கிறது தான் நல்ல மனுஷனுக்கும் கெட்ட மனுஷனுக்கும் வித்தியாசம். மனுஷனுக்கு மனசு ஸ்ட்ராங்காக இருக்கணும். மனசு ஸ்ட்ராங் இல்லைன்னா அதுக்கு பேர் வீக் மைண்டுன்னு சொல்லுவோம், வீக் மைண்ட். பரீட்சையில் ஃபெயில் ஆனால், இல்லை காதலில் தோல்வியானா டிப்ரெஷன் ஆகிடுறாங்கல்ல. பேங்க்கில் கடன் வாங்குகிறோம், கடன் கட்ட முடியல, டிப்ரெஷன், அது டெம்பரரி. எல்லாத்துக்குமே அந்த சேட்னஸ் வரும், ஒரு நாளில் போயிடணும். ஸோ இந்த டிப்ரெஷன் உடம்புல என்னென்ன ஆர்கன்ஸை டேமேஜ் பண்ணுது? டிப்ரெஷன்னால் மனசு வந்து கோளாறாக ஆக்கிக்கிறதுனால உடம்புல என்ன மாதிரி கோளாறுல எவன் தைரியமாக இருக்காருனோ. இப்போ இன்றைக்கி ஒரு மீட்டிங்கில் பார்த்தேன், ஒரு அம்மா ஹஸ்பண்டு ஒரே மாதத்தில் தண்ணி போடுறான், டிப்ரெஷன் ஆனாங்க, வெளியே வந்தான், பழையபடி தொழிலில் நஷ்டமாச்சு, பழையபடி வெளியே, கொரோனா டைமில் வண்டியே ஓடலை, பழையபடி வந்துட்டான், கீழே விழலாம், எந்திரிக்கணும். டிப்ரெஷனுங்கிறது டெம்பரரியாக இருக்கலாம், ஒரு நாள் ரெண்டு நாள் இருக்கலாம். ஆனால் டிப்ரெஷன் அதிகமாக இருந்தால் பசி எடுக்காது, தூக்கம் வராது, பெட்டை விட்டு எந்திரிக்க மாட்டோம், எந்த விதமான சுறுசுறுப்பு இருக்காது, வேலை மேலே இஷ்டம் இருக்காது, வேலையை ராஜினாமா பண்ணிவிடுவாங்க. சம்டைம்ஸ் அவ்வளோ டிப்ரெஷன் இருந்தால் சம்சாரம் ராஜினாமா பண்ணிட்டு போயிடுவான். நீ சுறுசுறுப்பாக இருந்தால் தான் சம்சாரத்துக்கு மேலே பிரியம் இருக்கும். ஒரு நாளைக்கு டிப்ரெஷன் இருக்கலாம். நெக்ஸ்ட் டே யூ மஸ்ட் ஹேவ் அ குட் ஃப்ரெண்டு. அந்த ஃப்ரெண்டுகிட்ட நான் மனசில் இருக்கிற குறைகளெல்லாம் சொல்லணும். அதுக்கு தானே ஃப்ரெண்டு. ஜாலியாக ஹோட்டலுக்கு போகிறதுக்காக ஃப்ரெண்டு, உன் மனசில் இருக்கிற அந்த இயலாமைகளை சொல்கிறதுக்கு தான் ஃப்ரெண்டோ மனைவியோ அப்பாவோ அம்மாவோ சன்னோ. அது சொல்லிட்டிங்கன்னா குறைகள் தீர்ந்து போகும். வென்எவர் யூ ஹேவ் எ ஒரி, அதை டிவைட் பண்ணணும், 10 பேர்த்துட்டு சொல்லணும். ஒரி டிவைடட், டிப்ரெஷன் டிவைடட், இட் பிகம்ஸ் லெஸ். சந்தோஷத்தை டிவைட் பண்ணிங்கன்னா ஜாஸ்தியாகும்.